பூஜ்யம் நலவற்ற பிரசர காணப்பட்டும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அடைக்கலமே உமது பாடலை கையில் தட்டி பாடுகிறேன். மன்றாடுகள்
நீங்க அங்கே இங்கும் போய் பார்க்கறதை விட, ஜனங்களை கேட்கறதை விட, என்ன சொல்றதை விட, எனக்கு இன்னைக்கு காலைல ஒரு சபை என்கிட்ட போன பேசுறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாஸ்டர், எங்க ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வந்து யாரும் எதிர்த்தா ஆபீஸ் போறது பயமா இருக்கு, வெளி வந்ததுக்கு ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ் வீட்டு விட்டு வெளியே ஒரு பயம், ஒரு பதட்டம், நான் சொல்றேன் நான் எதற்கு பயப்பட அவசியம் இல்லை, ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், எங்க வந்தாலும் சரி, எந்த வியாதி பரவலாலும் சரி, நான் செய்ய விட ஒரே காரியம், கர்த்தருடைய கையிலே விடுவோமாக, அவருடைய இறக்கங்கள் மகாமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து தினமும் 12 ஜெபிக்க திட்டம் இருக்கும், இரவுல 8-9 கோபல் சேரோடு சேர்ந்து ஜெபிக்க திட்டம் இருக்கும், நாங்கள் ஃபேமிலியா ஜெபிக்கிறோம், தனியா ஜெபிக்கிறேன், அறையில கண்ணீர் விடுக்கும், வெளியே எங்கும் போகக்கூடாது, எனக்கு சர்ச்சில் ஆஃபீஸில் டெய்லி ஷிஃப்ட் போட்டு 1 hour ஜெபிச்சு கொண்டு எனக்கு காலையில 6-10 சோஃபியா என்ற சகோதரி முழங்காலடி ஜெபித்து ஸ்தோத்திரம் எடுத்தாங்க, இப்படி 11 மணிக்கு 4 என்ன ஜவ மணிக்கு ஒரு ஸ்தோத்திரம் பிடிச்சு கொடுக்குறாரு, 2 ஊழியர் ராஜா வருவார், ஆலயத்தை பூட்டி ஆலய வடிவம் கூட்டப்படும் அரசாங்கத்துக்கு ஆலயத்தை பூட்டி லைட் போட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட் போட்டு ஜவ மணிக்கு பெரிய மனவலே, எங்களுக்கு தெரிந்துக்கு எனக்கும் என் தமிழ்க்கு தெரிந்த ஒரே கரை கத்துடைய கையில விடுவோமாக, அவருடைய இறக்குங்கள் மகா பெரியது, இறக்கு நடந்து ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடம் ஒரு அடி பாட போறோம், இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, கட்டி பிடித்தேன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கச்சாவே, கட்டி பிடித்தேன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கச்சாவே, இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா நாமே நேரம் புரிய
எல்லாரும் சேர்ந்து பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாய்ப்பு பாருங்க.
இல்லை பெறாத மரணியை மகிழ்ந்து பாடு. கர்த்தருடைய பலாலே விதமாய் பாடி ஆனந்தமாய் பிள்ளை பார்த்து அனாதை நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடர்கொண்டு பெறுவாய். வீட்டுல வந்து சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க,
எல்லாம் செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் காலையில கூப்பிடல, காலை கஷ்டம் மாட்டேங்க. அதுவே மதியம் தான் உங்க அன்போடு அழைப்பு கொடுக்குறேன். ஒரு 12 to 12:30 எல்லாரும் வாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போடுறோம், எங்கள் வீட்டில் 14 பேர் போடுறோம். இரவுல நீங்கள் 8 to 9 அண்ணன் போகன் சிவருக்கும் சேர்ந்து குடும்பமாக ஜோபம் பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப பாரப்பட்டு தேசத்துக்காக ஜோபம் பண்ண ஒரே மனுஷன் நிற்கிறாரு யுத்தத்தில். ஒரே மனுஷன் ஸ்டேஜில் பார்க்குறேன், ஒரே மனுஷன் யுத்தத்தில் போராடுற உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிகள் அவரை தாக்குவோம். ஒரே பாரம் தேசம் பாதுகாக்கப்படும். ஆகவே அவரோடு சேர்ந்து நாம ஜோபம் பண்ணுனா நான் கடன் கொடுக்க வேண்டும். ஊழியராக நாம் தேவக்கு விசேஷம் பாஸ்ட் யாராவது வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் வெளியே எங்கே போனால் நீங்கள் 8 to 9 குடும்பமாக உங்கள் சபைக்கு சொல்ல அறிவிப்பு கொடுங்க. 8 to 9 நம்ம சபை விசேஷம் யாராவது வாட்ச் பண்ணீங்கன்னா தேசம் 8 to 9 அண்ணனோட சேர்ந்து ஜோபம் பண்ணுங்க. அவர் நிறைய கருத்து சொல்லுவார். 1 hour ஈஸியாக போயிடும் ஜோபம் பண்ணுங்க. 1.5 hours கூட ஒதுக்குங்க. மீதி உங்கள் விருப்பப்படி செயல்படுங்க. வீட்டு விட்டு வெளியே வராதுங்க, வீட்லேயே தங்கிருங்க. கத்துறவங்க ஆசிரியப்படும் எல்லாரும் சேர்ந்து ஜோபம் பண்ணப்படுது. நம்ம எல்லாம் குடும்பமாக சேர்ந்து தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நிறுத்தப்பட, எண்ணிக்கை குறைக்கப்பட, உயிர் வலிகள் குறைக்கப்பட எல்லாரும் ஜோபம் பண்ணுவோம். எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாரையும் கொடுத்து ஜோபம் பண்ணுங்க. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ஆண்டவரே இரவும் ஆண்டவரே கோபம் மாறப்படுவதாக. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்துவம் கொடுமைக்கு தூரமாகும், எல்லாரும் சேர்ந்து ஜோபம் பண்ணுவோம் மனைவி அவருக்கு தேவ நல்ல மனதுக்கு காக கொடுக்கிறாங்க. எந்த குறித்து அழுது ஜோபம் அவர்களுக்கு தேசத்துக்காக பட்டணத்துல சபை விசுவாசி இருக்காங்க. நமக்காக அழுது ஜோபம் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜோபம் இறங்குங்கப்பா.
மனதுரப்பா தேசத்திலே மனதுரப்பா. புனிதமாக போவது ஆமே. மறையும் அழிக்கப்படுவது மைனஸ். அருகாமல் இருக்கிறார் ஒன்று இப்பொழுது தேசத்தில் நடக்கிற எல்லா காரணிக்காக உச்சமா நாங்கள் ஜெபிக்கணும். முதலாவது தொற்று வியாதி பரவதை தடுத்து நிறுத்துவீராக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமடைவார்களாக. பரவதை தடுத்து நிறுத்துவீராக. தீங்குக்கு மனஸ்தாபப்படுற கர்த்த நீ செய்வேன் சொல்லி தீங்க மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருந்த கர்த்த நீ இப்பொழுது மனதுருகும்படியாக இந்தியாவுக்கு மாத்திரம் அல்ல விலகும் தீர்மானம் எடுக்கிறோம். மனஸ்தாபப்பட்டு போதும் கையை நிறுத்தி தூதனை பார்த்து சொன்ன கட்டுடைய சத்தம் தேசத்து தோனி பார்த்தா அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்பட வேண்டும். பொருளாதார பாதிப்பு உண்டாக கூடாது. உச்சவையில் உண்டாக கூடாது. யுத்தம் உண்டாக கூடாது. இயேசுவின் நாமத்தை பட்டய தேசத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே திருவாழ் மக்கள் ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு கூட காசு நாமல் கஷ்டப்படுத்துவேன். மக்கள் நினைத்தரும் சுவாசுவேன். அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன காசு கஷ்டப்படுற மக்கள் நினைத்தரும் அவர்களை போஷித்து பராமரிக்கும்படியான பங்காளிகள் வரவர்கள் அத்தனை மக்களுக்கு சமாதானம் சுத்தமா இருங்க. ஜோம் பண்ணுங்க. நாளைக்கு 11 மணிக்கு சந்திப்போம். நைட் 8 மணிக்கு மோகன் சேர்த்து ஜோம் பண்ணுங்க.